ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே கனவின் புனித சூசியப்பருடைய அன்பு பக்தர்களே பாஸ்கு காலத்தின் மூன்றாவது ஞாயிறு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தைகள் ஆற்றுப்படுத்தும் வார்த்தைகள் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் பீதியோடும் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவருடைய மரணமும் கல்வாரி காட்சியும் அவநம்பிக்கைக்கும் பேரிழப்புக்கும் கொண்டிருந்த நம்பிக்கையெல்லாம் சுக்குனராய் உடைந்து போக நின்ற திக்கற்றவர்களாய் நின்ற அந்த சீடர்களுக்கு இயேசு தோன்றி உங்களுக்கு சமாதானம் ஏன் அஞ்சுகிறீர்கள் நான் தான் என்று கைகளையும் தன் விழாவையும் காட்டி அவர்களோடு உணவுண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு ஊக்கமூட்டிய அற்புதமான செய்தியோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஆண்டவரில் விசுவாசம் கொள்ளவும் அவர்கள் கொள்ளும் விசுவாசமே ஆண்டவருடைய உயிர்ப்பே நமக்கு மறுவாழ்வும் வல்லமையும் அதிகாரமும் ஆற்றலும் பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி நமக்கு தைரியத்தையும் ஆழமான விசுவாசத்தையும் கொடுத்து எதையும் எதிர்கொள்கின்ற ஆற்றலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடும் இன்றைய இறை செய்தியை நீங்கள் கேட்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உயிர்த்த ஆண்டவரை கண்ட சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை எதிர்கொண்ட அப்போஸ்தலர்கள் மகிழ்ச்சியோடு சென்று எல்லாருக்கும் அறிவித்தார்கள் நீங்கள் கேட்கின்ற இந்த ஆண்டவருடைய அற்புதமான ஆறுதல் அளிக்கும் ஆற்றுப்படுத்தும் செய்தியை நீங்கள் கேட்டு பயன்பெறுவது போல இன்னும் உங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் நண்பர்கள் பயன்பெற வேண்டும் என்ற தேவ கிருபையும் பிறர் அன்பும் உள்ள நல்ல சகோதரனும் சகோதரியும் இந்த செய்தியை உங்களால் முடிந்து மட்டும் இது தேவைப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் மனமாறுவதற்கு பயன்படலாம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உருவாக்க பயன்படலாம் என்பதனால் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் பவர் ஆஃப் காட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அன்றாடம் இறை செய்தியை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே சில வேளைகளில் நாம் எப்போதும் வருத்தமான மனநிலையிலேயே இருக்கிறோம் வி ஆர் இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் அன்ஹாப்பினஸ் இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா எல்லாம் இருந்தும் பெரிய பறக்கா பணக்காரனும் வருத்தமாக கலக்கமாக அச்சத்துடன் இருக்கிறான் எதுவுமே இல்லாத ஏழையும் இயக்கத்துடன் வருத்தத்தில் இருக்கிறான் நம்மிடம் உள்ள கேள்வியெல்லாம் ஏன் நான் இன்னும் வருத்தமாக மகிழ்ச்சியின்றி வாழ்கிறேன் ஒய் இஸ் இட் தட் ஐ எம் ஸ்டில் அன்ஹாப்பி என்ற இந்த கேள்வியை எழுப்பி அனைவரும் அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நாம் தேடிக்கொண்டிருப்பதை நாம் உணர அழைக்கிறேன் நாம் பொதுவாக நமது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களிடமிருந்து நமக்கு வெளியிலிருந்து அமைதியை மகிழ்ச்சியை தேடுகிறோம் நமது குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் தரும் அமைதி அவர்கள் தருகின்ற மகிழ்ச்சி அவர்களை சுற்றி நாம் இருக்கும் வரையும் நம்மை சுற்றி அவர்களிருக்கும் வரையும் தான் நிலைக்கும் மறுபடியும் வருத்தம் மகிழ்ச்சி அமைதியற்ற மனநிலை நம்மை பற்றி கொள்ளும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நமது துர்ப்பாக்கியமான நிலை நாம் காண்பதை நம்புகிறவர்கள் துர்ப்பாக்கியமான இன்னும் கொடுமையானது என்ன என்றால் நமது உள்ளத்து அமைதியை நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நமக்கு வெளியில் உள்ள ஆதாரங்களிலிருந்து இருந்து தேடுகிறவர்களாக இருக்கிறோம் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் நமக்குள் இருந்து உருவாகும் தூய ஆவியின் கொடைகள் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த ஆண்டவர் அவரது சீடர்களுக்கு மீண்டும் அவரது ஆறுதலும் ஆற்றல் படுத்துமான வாழ்த்துக்களுடன் தோன்றினார் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சீடர்களை ஆற்றுப்படுத்தியாதே உயிர்த்த ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தி ஏன் கலக்கமுற்றிருக்கிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்ற கரிசனையோடு கேட்கிறார் நம் துன்பம் முழுவதும் நம் கலக்கமும் நிம்மதியின்றி நாம் தவிப்பதும் நாம் எப்போதும் இவ்வுலகின் மீதும் உலகப் பொருட்கள் மீதும் நமது முழு கவனத்தையும் செலுத்தி நம் மத்தியில் நிலைத்திருக்கின்ற இயேசுவின் கடவுளின் பிரசன்னத்தை எளிதில் மறந்து விடுவதுதான் காரணமாகும் உயிர்த்த ஆண்டவர் நமது மண் நோக்கிய கீழ் நோக்கிய உலகம் நோக்கிய பார்வையை மாற்றி நமது கவனத்தையும் மனதையும் கடவுள் பக்கம் திருப்ப அழைக்கிறார் உயிர்த்த ஆண்டவர் கடவுள் மீது நமது கவனத்தை திருப்ப விரும்புகிறவர்களின் மனதையும் இதையும் இதயத்தையும் திறக்க உதவுகிறார் சீடர்களின் மன கண்களை திறந்த கடவுளின் மீட்பு திட்டத்தை புரிய வைத்த உயிர்த்த ஆண்டவரில் விசுவாசம் கொள்ள வைத்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த வல்லமையான செயல் உலகெங்கும் சாட்சிகளாக அவர்களை மாற தூண்டியது போல நமக்கும் ஆண்டவர் உதவ விரும்புகிறார் ராயப்பர் இஸ்ராயல் மக்களின் மெசியாவை கொன்ற தவறை சுட்டிக்காட்டி அந்த மக்களின் மனமாற்றத்திற்கு மனிதகுலம் மீட்புக்காக யாவே இறைவன் இயேசுவை உலகிற்கு அனுப்பி அவரே மெஸ்ஸியாவாக வல்லவராக இஸ்ராயல் மக்களை மீட்கப் போகிறவராக இருந்தார் ஆனால் அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் தவறாக அவரை உணர்ந்து கொண்டு அவரை கொன்று போட்டார்கள் ஆனால் அவர்களுடைய மூதாதையராகிய இறைவன் அவர்களை மரணத்திலிருந்து உயிர்த்தெலச் செய்தார் என்ற அவர்கள் இயேசுவை கொன்ற குற்றத்தையும் இயேசுவை தவறாக புரிந்து கொண்டதையும் உணர வைத்தபின் மனம் வருந்தி அந்த மக்கள் தங்கள் செய்த தவறை உணர்ந்து ஞானஸ்தானம் பெறுவதை இன்றைய முதல் வாசகம் விளக்குகிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பாஸ்க காலத்தில் உள்ள நாம் சமாதானத்தின் இளவரசரான இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை நமது வாழ்வில் செயலாற்ற நாம் அவரை எதிர்கொள்ள வேண்டும் அவரை அனுமதிக்க வேண்டும் உன்னையும் என்னையும் விட பெரியவர் கடவுள் உனக்கும் எனக்கும் கனவுகள் மட்டுமே உண்டு ஆனால் அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கான மாஸ்டர் திட்டங்களை கொண்டிருப்பவர் கடவுள் நமது வாழ்வு உலகம் அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே நமது துன்பங்கள் காயங்கள் கவலைகள் பிரச்சினைகள் மனச்சுமைகள் மன உளைச்சல்கள் அச்சங்கள் அவரது பாதத்தில் அவரது கரங்களில் மொத்தமாக ஒப்படைப்போம் அவரது இதயத்திலிருந்து வரும் அன்பை அமைதியை நம்மில் நம் இதயங்களில் உணர்வாம் நம்மால் உயிர்த்த ஆண்டவரின் உண்மையான மகிழ்ச்சி சமாதானத்தின் சாட்சிகளாக தூதுவர்களாக அப்பொழுது வாழ முடியும் ஆனால் நமக்குள் சமாதானத்தை தேடவும் பிறருடன் சமாதானத்தை ஏற்படுத்தி எப்போதும் கடவுளுடன் சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம் என்பதை உணர்வோம் புனித பௌரடியார் குளோசிரியர்களுடைய மடலிலே கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றியுள்ளவர்களாய் இருங்கள் என்று மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது சனத்தில் புனித பௌரடியார் சொல்கிறார் உயிர்த்த ஆண்டவரின் கொடையான அமைதி நமது இதயங்களை நெறிப்படுத்த வேண்டும் என்கிறார் கடவுள் குழப்பமுற்றுள்ள இதயங்களுக்கு அவரது வழிகாட்டுதல் அமைதியும் உடைந்த இதயங்களுக்கு அவரது ஆறுதலின் அமைதியும் கலக்கமுற்றுள்ள இதயங்களுக்கு அவரது நம்பிக்கை நிறை அமைதியும் வழங்கப்பட்டுள்ளது ஆண்டவருடைய உயிர்ப்பிழை பிறருடனான சமாதானம் நமது உறவை பிறருடன் பலம்படுத்த கடவுள் நமக்கு மன்னிக்கும் அமைதியை தருகிறார் கடவுளுடனான சமாதானத்திற்காக கடவுள் மனிதர்களை தம்முள் அமைதியில் இழைப்பார அமைதியின் அரசரையே உலகிற்கு அனுப்பினார் நமது பரிந்துரையாளரான நம் பாவங்களுக்காக செல்வையர் மறித்தவர் இயேசு நமது வாழ்வில் கடவுளின் பிரசன்னம் எவ்வளவு வல்லமையுடன் இருக்கிறது என்பதை காட்டு அவரை கடவுள் உயிருடன் எழுப்பினார் என்றும் உயிர்த்த ஆண்டவர் அமைதியின் அரசர் பரிந்துரையாளர் நம் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று வாழ்த்துகிறார் உயிருள்ள ஆண்டவரின் சமாதானத்தை ஏற்று வாழவும் பிறருடன் பகிர்ந்து அந்த சமாதானத்தோடு வாழவும் அல்லியாவே நம் கீதமாக்கி ஆண்டவருடைய உயிர்ப்பை நம் வேதமாக்கி வாழவும் அழைக்கிறார் ஆனால் அன்புக்குரியவர்களே உயிர்த்த ஆண்டவர் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோமா இதை விளக்குவதற்கு சற்று ஆழமான ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன் அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஒரு ஆராய்வு ஆராய்ச்சி இன் அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் இஸ் த ஃபெயிலியர் டு நோட்டீஸ் ஏ ஃபுல்லி விசிபிள் திங் ஒன்றை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கிற போது நாம் உன்னிப்பாக கவனிப்பதை தவிர்த்து நமக்கு முன்னால் உயிரோடு ஒருவர் நின்று கொண்டிருந்தாலும் அவைகள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை என்ற பொருள் உடையது இதை கவன குறைவு என்று கூறலாம் ஒருவர் நன்றாக பார்க்கக்கூடியவர் சிறப்பான பார்வையுடையவராக இருந்தும் அவரது பார்வையின் கவனம் முழுவதும் ஒன்றின் மீது மட்டும் முழுமையாக இருக்கும்போது அவருக்கு முன்னால் இருக்கும் மற்றவைகள் அவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை நாம் சினிமா பார்க்கையில் கதாநாயகன் அல்லது கதாநாயகியின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கையில் கதாநாயகன் கதாநாயகிக்கு பக்கத்தில் நிற்கும் துணை நடிகர்கள் நடிகைகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை ஏனெனில் நமது கவனம் எல்லாம் கேமராக்காரர் மையப்படுத்தி காட்டும் கதாநாயகன் நாயகி மீதி மட்டுமே இருப்பதால் துணை நடிகர்கள் நம் கண்ணுக்கு மறைவாக உள்ளனர் நாம் உலகில் உள்ள எல்லா சிறு சிறு அம்சங்களையும் கவனிப்பதில்லை மாறாக மிக முக்கியமானதையே நாம் கவனிக்க கவனத்துக்குரியதாக கொண்டிருக்கிறோம் நமது நோக்கம் இலக்கை அடைய தேவையான ஒன்றின் மீது கவனம் செலுத்தும் நாம் தேவையற்றவைகள் நமது இலக்கை அடைவதற்கு தடையானவைகள் என்று அவற்றை கண்டுகொள்வதில்லை வி சி வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங்ஸ் டு சி அண்ட் கான் பி ஏபிள் டு நோட்டீஸ் வாட் எவர் இஸ் கான்ட்ரரி டு அவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த கருத்தை இன்றைய நற்செய்தியிலும் மையமாக இருப்பதையும் இந்த பாஸ்கு காலத்தில் நாம் கவன தவறுவதையும் கவனிக்க தவறுவதையும் இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பில சீடர்கள் அவர்கள் உன்னிப்பாக நினைத்ததெல்லாம் இயேசு பெரிய வெற்றியின் மெஸ்ஸியாவாக பெரிய பொலிட்டிக்கல் மெசையாவாக யூதர்களை உரோமையர்கள் கையிலிருந்து மீட்கிறவராக இஸ்ராயல் மக்கள் இழந்து போன எல்லா விதமான வளங்களையும் மீட்டுக் கொடுக்கிறவராக இஸ்ராயல் மக்களை தாவிது போல ஒரு அரசரை கொண்டு மறுபடியும் தங்களுடைய நாட்டை ஆளுகின்ற தன்மையை உருவாக்குகிற ஒருவராகவே பார்த்தார்கள் அப்படிப்பட்டதிலேயே அவர்களுடைய கவனமெல்லாம் அவர்கள் அப்படி மட்டுமே நினைத்து கொண்டிருந்ததனால் கடவுளுடைய திட்டத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை கடவுளுடைய திட்டம் மனுமகன் பாடுபட்டென்றோ உயிர்க்க வேண்டும் என்ற இறைவாக்குகளையும் ஆண்டவர் முன்னறிவித்ததையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை அல்லது கவனிக்க போனார்கள் ஆக மிக முக்கியமானதையே நம் கவனத்துக்குரியதாக கொள்கிறோம் நமது நோக்கம் இலக்கை அடைய தேவையான ஒன்றின் மீது மட்டுமே நாம் கவனம் செலுத்துவதால் மற்றவைகள் நமது இலக்கை அடைய தடையாக இருப்பதாக நினைத்து நாம் ஒதுக்கி ஒதுக்கிவிடுகிறோம் இன்றைய நற்செய்தியில் எம்மாவோ சீடர்கள் மீண்டும் எருசலேமிக்கு திரும்பி வந்து எம்மாவோஸ் செல்லும் வழியில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் அப்பத்தை பிடுகையில் இயேசுவை கண்டுகொண்டதையும் மற்ற சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் சீடர்கள் எமாவூசுக்கு போகும் வழியில் அவர்களுக்கு ஆண்டவர் மோசே முதல் இறைவாக்குகள் அனைத்தையும் எடுத்துச் சொல்லி மணமகன் பாடுபட்டு உயிர்க்க வேண்டும் என்பதை விளக்கிய அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்ததை பார்க்கிறோம் வழியில் நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இயேசு கேட்டபோது சீடர்கள் இஸ்ராயிலை மீட்கப் போகிறவர் இயேசுவே என நம்பியிருந்தோம் இயேசுவே மெஸ்ஸியா என்று நம்பியிருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் தலைவர்களும் சாவுக்கு கையளித்து சிலுவையில் அறைந்தனர் என்று கூறி அவருடைய மரணத்தையும் அது ஏற்படுத்திய தாக்கத்தையுமே தங்களுடைய எல்லாவிதமான நோக்கமாகவும் அவர்கள் மனதையெல்லாம் ஆட்கொண்டதாகவும் கொண்டிருந்ததனால் நம்பிக்கையெல்லாம் வீண்போனது கனவில் மண் விழுந்தது என்று எண்ணினார்கள் மெஸ்ஸியாவாக இஸ்ராயலை மீட்பதற்கு பதில் ஒரு குற்றவாளி போல இயேசு கொல்லப்பட்டாரே என்ற அவர்களுடைய அச்சமும் நடுக்கமும் பயமும் அவநம்பிக்கையும் முழுமையாக உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள முடியாத வண்ணம் அவர்கள் மனக்கண்கள் மூடப்பட்டிருந்ததைப் மூடப்பட்டிருந்ததை பார்க்கிறோம் ஏசு அவர்களின் அவநம்பிக்கையை இறைவார்த்தையை நம்ப இயலாத புரிந்து கொள்ள இயலாதமையை நீக்குகிறார் உயிர்ப்புக்கு முன் முன் மனுமகன் பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்ற செய்தியை மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை தம்மை குறித்து கூறப்பட்டிருப்பதை விளக்குகிறார் இயேசுவே இறைவார்த்தையை விளக்கிய போதும் எமாவோ சீடர்கள் இயேசுவை இனம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் கண்கள் மூடப்பட்டே இருந்தது இயேசு அப்பங்களை பெற்றபோது ஏ சீடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்டார்கள் எமாவோ சீடர்கள் இயேசு வழங்கிய அப்பத்தை பெற்றுக்கொண்டபோது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன இயேசுவை கண்டுகொண்டார்கள் கொண்டார்கள் தொடக்கநூலில் ஆதி பெற்றோர் பெண் அதன் பழத்தை பறித்து உண்டார் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தார் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தார்கள் என்று தொடக்க நூல் மூணு ஆறு மற்றும் ஏழு வசனங்களில் நாம் வாசிப்பதை லூக்கா மாதிரியாக கொண்டு எம்ஆஸ் சீடர்களின் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டு கொண்டதை விளக்குகிறார் தொடக்க நூலில் பெற்றோரின் கண்கள் திறக்கப்பட்டன என்பதற்கான எப்பிரிய வார்த்தைகளை அப்படியே லூக்கா எமாவு சீடர்களின் கண்கள் திறக்கப்பட்டன என்பதற்கும் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் இதிலிருந்து லூக்கா என்ன கூற வருகிறார் என்றால் கீழ்ப்படியாமையால் ஏதோன் தோட்டத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட ஆதி பெற்றோரின் மனித குலத்தின் கடத்தல் எக்ஸாயில் இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பில முடிவுக்கு வருகிறது நாம் ரிட்சிக்கப்பட்டவர்களாக மீட்கப்பட்டவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்பதை கூறுகிறார் எமாவூசுக்கு போன சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டவர்களாய் எருசலேம் திரும்பி அவர்கள் போகும் வழியில் இயேசு வழிப்போக்கரை போல் இணைந்து விவிலியத்தின் இறைவாக்குகளை விளக்கியதையும் இரவில் இயேசுவோடு அப்பம் விட்டபோது உயிர்த்த ஆண்டவரை கண்டு வந்ததையும் மற்ற சீடர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் அப்போது அவர்கள் மத்தியில் உயிர்த்த ஆண்டவர் மறுபடியும் எல்லா சீடர்களோடு இருந்து எமாவு சீடர்களும் இருக்கும்போது அவர்களுக்கு காட்சியளிக்கிறார் சீடர்கள் ஓர் ஆவியை கண்டது போல அச்சத்திலும் திகிழுக்கும் உள்ளாகிறார்கள் அவர்கள் ஒரு பூதத்தை பார்த்தது போல் பயப்படுகிறார்கள் லூகா நற்செய்தியாளர் உயிர்த்த ஆண்டவருடைய உண்மையான உயிருள்ள பிரசன்னத்தை ஆண்டவர் உயிரோடு உயிர்த்து அவர்கள் மத்தியில் உயிரோடு நின்று கொண்டிருக்கிற இரண்டாம் ஆளாய சுதனாய சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்து மெசியா கடவுளால் அனுப்பப்பட்டு மனித பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிர்த்தவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காட்டு இயேசு ஆவி அல்ல அல்ல என உறுதி செய்கிறார் எப்படி இயேசு தனது சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்ட கைகளின் காயங்களை காட்டுகிறார் ஈட்டியால் குத்தப்பட்ட தன்னுடைய விழாவை காட்டி அவர்களை தொட அழைக்கிறார் அவித்த மீன் ஒன்றை அவர்கள் கொடுக்க அதை அவர்களோடு சேர்ந்து இயேசு உண்கிறார் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொல்லி சீடர்களின் மனக்கண்களை அவர் திறந்தார் என்று இன்றைய நற்செய்தியில் லூகா இருபத்தி நாலு நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் ஆண்டவர்தம் சீடர்களுடைய மனக்கண்களை திறந்து அவர்களுக்கு மீட்பின் மறையுண்மையை உயிர்ப்பின் மறையுண்மையை புரிந்து கொள்ளும் ஆற்றலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் எமாவோ சீடர்களுக்கு வழிநடுகளும் மோசை முதல் இறைவாக்கினர் அனைவரும் தன்னை பற்றி கூறிய அனைத்தையும் தமது பாடுகள் மரணம் உயிர்ப்பு வழியாகவே நிறைவேறியுள்ளதையும் மணமகன் பாடுபட்டளவாக உயிர்க்க வேண்டும் என்ற இறைவார்த்தைகளையும் விளக்கி அப்பத்தை பெற்றபோது எமாவு சீடர்களின் கண்கள் திறந்து தன்னை காணச் செய்தது போல் அனைத்து சீடர்களின் மனக்கண்களையும் இயேசு திறக்கிறார் உயிர்த்த ஆண்டவரில் சீடர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் சீடர்கள் புரிந்து கொள்ளாதது என்ன இயேசு அவர்களின் மனக்கண்ணை திறந்து எதை புரிந்து கொள்ள உதவினார் என்று நீங்கள் கேட்கிறீர்களா கிறிஸ்து பாடுபட்டு மறித்து மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்க்க வேண்டும் என்ற இறை திட்டத்தை அதை வெளிப்படுத்திய இறைவாக்குகளை இயேசுவில் அது முழுமையாக நிறைவேறியதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மனக்கண்களை ஆண்டவர் திறந்தார் யூதர்களும் இயேசுவின் சீடர்களும் மெஸ்ஸியா பாடுபட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்க்க வேண்டும் என்பதை கனவில் கூட அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எதிர்பார்த்த மெசியா என்பவர் ரோமையர்களை விரட்டியடிக்கிறவராக இஸ்ராயலின் இழந்து போன மகிமையையும் எல்லா விதமான உடைமைகளையும் மீட்டுக் கொடுக்கிறவராக யூதர்களின் எதிர்களை வெற்றி கொள்கிறவராக இஸ்ராயல் நாட்டிற்கு விடுதலையும் செழிப்பான வளர்ச்சியையும் அமைதியையும் நிலைநாட்டுகிறவராக இஸ்ராயலை இஸ்ராயல் மக்களை ஆழச் செய்யும் சுதந்திரத்தை பெற்றுத்தருகிறவராகவே எதிர்பார்த்தார்கள் அவர்கள் ஒரு வெற்றியின் மெசியாவை எ விக்டோரியஸ் மெசாயா எதிர்பார்த்தனர் அரசியல் விடுதலையையும் உலக பொருளாதார செழிப்பையும் கொண்டுவரும் உலக அரசராக தாவிதை போன்ற ஒரு அரசராக எதிர்பார்த்தனர் ஆனால் இயேசு கைது செய்யப்பட்டு குற்றவாளி போல சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டது சீடர்களின் எல்லா எதிர்பார்த்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கியது அவநம்பிக்கையும் அதிர்ச்சியும் பயமும் பீதியும் அவர்களுக்கு ஏற்படுத்தியது தங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக மனிதகுலத்தை மீட்க கடவுள் இயேசு வழியாக தீட்டிய மீட்புத் திட்டத்தை புரிந்து கொள்ளவே சீடர்களின் மனக்கண்களை இயேசு திறந்தார் தன்னில் விசுவாசம் கொள்ள உயிர்ப்புக்கு சாட்சிகளாகி மாற அவர்களுக்கு உதவினார் கடவுள் ஏன் தன் திருமகன் சிலுவையை சுமந்து சிலுவை வழியாக மனித குலத்தை மீட்கும் கருவியாக சிலுவையை தேர்ந்தெடுத்தார் என்பதும் அதை பற்றி ஆராய்வதும் அர்த்தமற்றது கடவுள் ஏன் இந்த திட்டம் கொண்டார் என்று கேட்க நமக்கு என்ன நியாயம் இருக்கிறது ஆனால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட உண்மை கடவுள் சிலுவை வழியாக பாடுபட்டு மறித்து உயிர்த்து நம்மை மீட்டார் என்பதுதானே இதை புரிந்து கொள்ளவுடனும் சிலுவை நம்மை முற்றிலும் உருமாற்றும் நாம் புரிந்து கொண்டால் தான் கடவுளுடைய மீட்பு நமக்கு வர வேண்டுமல்ல சிலுவை நம்மை முற்றிலும் உருவாக்கும் வல்லமையுடையது என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலுவை இரண்டை நமக்கு வலியுறுத்துகிறது ஒன்று மனித வாழ்வை அளிக்கக்கூடிய அளவிற்கு பாவம் சக்தி மிக்கது என்பதை சிலுவை உணர்த்துகிறது அதைவிட மேலான உண்மை சிலுவை கடவுள் மனிதன் மீது கொண்டிருக்கிற நிறைவான அன்பின் வெளிப்பாடு என்பதை சிலுவை உணர்த்துகிறது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறியவர் சிலுவையிலே மறித்து தன்னுடைய பேரன்பை மனிதர்கள் மீது கொண்டிருக்கிற மாவு இறக்கத்தை வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம் ஆக கடவுளுடைய அன்பு இந்த சிலுவையில வெளிப்பட்டிருக்கிறது மனித வார்த்தைகளை கொண்டு எல்லைக்குட்பட்ட மனித வார்த்தைகளைக் கொண்டு கடவுளுடைய பேரன்பை விளக்குவது கடினம் சிலுவை வழியாக கடவுளை மீட்க கடவுள் கொண்ட திட்டத்தை விளக்குவது கடினம் என்று புனித அகஸ்தினார் சொல்கிறார் கடவுள் மனிதர்களின் பாவங்களுக்காக பரிகாரமாக சிலுவையில் அறையப்பட்டு மறித்ததை விளக்குவதும் புரிந்து கொள்வதும் சாதாரணமானதோ எளிதானதோ அல்ல சிலுவை வழியாக உலகில் ஒரு வகையான வெற்றி ஏற்பட்டது ஒரு வகையான அதிகார மாற்றம் உருவானது ஒரு வகையான பரிகாரம் செலுத்தப்பட்டது ஒரு வகையான குணமடைதல் தொடங்கியது ஒரு வகையான நிறைவான அன்பு வெளிப்படுத்தப்பட்டது ஒரு வகையான மீட்பு ரெஸ்கியூ நிகழ்ந்தது இந்த விளைவுகள் குணமாக்கல்கள் ஏற்பட்டது இயேசுவின் மரணத்தால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உயிர்த்த ஆண்டவருடனான சந்திப்பு பற்றிய இன்னொரு புரிதலும் அவசியம் உயிர்த்த ஆண்டவரை எதிர்கொண்ட சீடர்களின் வாழ்வு முற்றிலும் மாறியது பயந்து நடுங்கிக் கொண்டு அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள் முடங்கி கிடந்த சீடர்கள் உயிர்த்த உயிருள்ள ஆண்டவருடைய கண்டபோது அவர்களுடைய காயங்களை கண்டபோது அவர் விளக்கி சொன்னதை கண்டபோது உயிர்த்த ஆண்டவரை கண்டவர்கள் உயிர்த்த ஆண்டவரின் உயிர் உள்ள சாட்சிகளாய் மாறினார்கள் மார்க் நற்செய்தி செய்தி அதிகாரம் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஏசு கைது செய்யப்பட்டபோது சீடர்கள் அனைவரும் அவரை விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் ராயப்பர் மூன்று முறை இயேசுவை மறுதளித்தார் ஒரு இளைஞன் மேலே போட்டிருந்த ஆடையையும் விட்டுவிட்டு அம்மனமாக ஓடினான் என்று பார்க்கிறோம் இப்படி பயந்து பலகீனமாக எளிய சீடர்களாய் இருந்தவர்கள் உயிரை கொள்ளும் அளவுக்கு உயிர்த்த ஆண்டவரின் சீடர்களாக உயிரையும் கையளிக்கும் அளவிற்கு உயிர் கொடுக்கும் சாட்சிகளாக மாறும் அளவிற்கு அவர்கள் உலகமெல்லாம் சென்று உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறச் செய்ததும் இந்த சிலுவையின் வழியாக வந்த இயேசுவின் உயிர்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் உயிர்ப்பு அவரது சீடர்களின் கட்டுக்கதையோ அல்லது அவர்கள் திரித்து சொன்ன கதையோ அல்ல அது உண்மையானது இயேசு உண்மையிலேயே உயிர்த்தார் இட் இஸ் அ ஃபேக்ட் இட் ஹேப்பன்ட் இது உண்மையிலே நடந்தது இட் டிட் ஹேப்பன் என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சீடர்களின் கட்டுக்கதை அல்ல இயேசுவின் உயிர்ப்பு அது கட்டுக்கதையாக இருந்திருந்தால் அது ஒரு பொய்க் கதையாக இருந்தால் அல்லது சீடர்களெல்லாம் சேர்த்து நாம் ஒரு இயக்கத்தை தொடங்குவோம் நமக்கு பின்னால் பெரிய கூட்டத்தை கூட்டுவோம் என்று மனிதர்களாக அப்போஸ்தலர்களாக ஒரு கட்டுக்கதையை உருவாக்கியிருந்தால் அந்த உண்மை பொய்களால் வெகுநாள் நிலைத்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளாக உலகத்தின் பாதி மக்களுக்கு மேல் உயிர்த்த ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்ட விசுவாசிகளாக வாழ்கிறார்கள் என்றால் உண்மை ஒரு நாள் வெளிப்படும் என்பது உயிர்த்த ஆண்டவர் எல்லோருக்கும் அவர் காட்சி கொடுத்ததும் அந்த காட்சியை உயிர்த்த ஆண்டவரோடு இவ்வுலகில் அவர் இருந்தபோது கூட இருந்தவர்கள் அவரோடு உண்டவர்கள் அவர் பாடுபட்டதையும் மறித்ததையும் காட்சி அவர்கள் சாட்சியாய் நின்றவர்கள் உயிர்த்த ஆண்டவரை தங்கள் கண்களால் கண்டவர்கள் அவர்கள் பொய் சொல்ல முடியாத அளவிற்கு உயிர்த்த ஆண்டவருக்கான உயிருள்ள சாட்சிகளாய் அவர்கள் சொன்னதை மக்கள் நம்பினார்கள் அவர்கள் வழியாக வெளிப்பட்ட வல்லமையைக் கண்ட மக்கள் உயிர்த்த ஆண்டவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் கெட்டிக்காரன் புழுகு எட்டி நாளில் தெரியும் என்று ஆக எவ்வளவு கெட்டிக்காரர்களாக சீடர்கள் இருந்திருந்தாலும் அவர்களுடைய புழுகு எட்டி நாளில் தெரிந்திருக்கும் இந்த கட்டுக்கதைகளை தோற்றுவித்து இயக்கங்கள் எல்லாம் தோன்றிய நாள் தெரியாமல் மறைந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம் இயேசு உயிர்த்தார் என்ற உண்மை இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களால் தங்களின் விசுவாசத்தின் அடித்தளமாக அடிப்படையாக நம்பி விசுவசிக்கப்படுகிறதென்றால் இயேசுவின் சீடர்கள் அனைவரும் இயேசுவுடன் இருந்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு மறித்ததையும் மறித்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டு தோன்றியதை நேரடியாக கண்டவர்கள் உயிர்த்த ஆண்டவரை எதிர்கொண்டவர்கள் இயேசு உயிர்க்கவில்லை என்றால் சீடர்களின் கட்டுக்கதையாக இருந்திருந்தால் இயேசுவை காட்டிக் கொடுத்தவர்கள் மறுதளித்தவர்கள் விட்டு 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 ஓடிப்போனவர்கள் மூடிய அறைக்குள் பயந்து கொண்டிருந்தவர்கள் தங்களை இயேசுவின் சீடர்களாக உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாக போதித்திருக்க மாட்டார்கள் அவர்களை கொல்லுகிற அளவிற்கு வேது சாட்சிகளாக அவர்களை கொல்ல அரசர்களும் தலைவர்களும் இழுத்து சென்ற போது அதை மறுதளித்து ராயப்பரை போல் மறுதளித்திருப்பார்கள் யூதாசை போல் காட்டி கொடுத்திருப்பார்கள் அல்லது உயிருக்கு தப்பி ஓடியிருப்பார்கள் ஆனால் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் எங்களால் கூறாமல் இருக்க முடியாது மனிதர்களுக்கு அஞ்சுவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படுவதை மேல் என்று சொல்லி அவர்கள் உடலை கொள்ளுகிறவர்களுக்கு அல்ல உடலையும் ஆன்மாவையும் கொள்ளுகிறவர்களுக்கே அஞ்சுவோம் என்று அவர்கள் உயிருள்ள இயேசுவின் சாட்சிகளாய் நின்று உயிரை கொடுத்து அவர்கள் உண்மையான சாட்சிகளாக மாறியதற்கு நற்செய்தி சான்றாக இருப்பதனால் ஆண்டவருக்குள் நம்பிக்கை கொள்வோம் உயிர்த்த ஆண்டவரை எதிர்கொள்வோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இறைவார்த்தையை கேட்டு அப்பம் விடுகிறபோது ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார் அவரை எதிர்கொள்வோம் புனித பவுலடியாரைப் போல கமாலியலைப் போல உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த எம்மாவூ சீடர்களைப் போல மகதலா மரியாவைப் போல அப்போஸ்தலர்களைப் போல உயிர்த்த ஆண்டவரை சந்தித்து அவர் வல்லமையை கண்டு ஆதி திருச்சபை மக்களைப் போல ஆற்றல் மிக்கவர்களாக உயிராற்றல் மிக்கவர்களாக அச்சம் பயம் நடுக்கம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியிலும் முழு சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் வாழ இயேசு ஆண்டவரின் கரங்களில் உயிர்த்த ஆண்டவரின் கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் உயிர்த்த ஆண்டவர் ஆவியின் வல்லமையை பெந்து கோஸ்தே பெருநாளில் தன்னுடைய ஆவியானவரை தன்னுடைய ஆவியை நம்மீது பொழிந்து நம்மை உயிருள்ளவர்களாக உயிராற்றல் மிக்கவர்களாக உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து புதிய ஆவியை புதிய தண்ணீரை புதிய இதயத்தை பெற்ற மக்களாய் நம்மை ஆசிர்வதிப்பார் தேவ இந்த மூன்றாவது வாரம் நாம் பாஸ்கு காலத்தில் இருக்கிறோம் உலகமெல்லாம் கொரோனா பருவி கொண்டிருக்கிறது எல்லோரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் பயத்தில் இருக்கிறார்கள் நடிகர்கள் பெரியவர்கள் பணக்காரர்கள் எல்லாம் மறித்து கொண்டிருக்கிறார்கள் கொரோனா எல்லாரையும் பாதிக்கிறது பிள்ளைகளே நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள் முகக்கவசம் அணியாமல் வெளியே செல்ல வேண்டாம் வெளியே சென்று வந்தவுடன் உங்கள் முகக்கவசத்தை நீங்கள் கொஞ்சம் டெட்டால் ஊற்றி அந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் வைத்து காய வையுங்கள் அதுபோல நீங்கள் வெளியிலிருந்து போய் வந்தால் குளித்து சுத்தமாகி நீங்கள் வருகிறவரை உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு உரியவர்கள் உங்களுக்கு பிரியமானவர்கள் எந்த விதத்திலும் நாமே நம் குடும்பத்தினருக்கு ஆபத்தாக மாறிவிடக்கூடாது நாலு பேர் செத்தாதான் நம்புவேன் என்று கிராமங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் முகக்கவசம் அறிவதில்லை கொரோனா ஒரு வதந்தி பரப்புகிறார்கள் அது இலுமினாட்டியின் வேலை இந்தியாவின் மக்கள் தொகையை குறைக்க இப்படி சதி செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் உண்மையோ பொய்யோ ஆனால் உங்களுடைய உயிர் ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டவர் நம் கடமையை நிறைவேற்ற அளிக்கிறார் ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கிறது மிகுதியாக கொண்டிருக்கிறது பல பேர் மறித்து கொண்டிருக்கிறார்களாகவே முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை காப்பார் ஆனால் ஆண்டவர் காக்கிறாரா இல்லையா பார்ப்போம் என்று சோதிக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரை சோதியாதை என்று சொல்லி இருக்கிறது அவர் நம்மோடு இருக்கிறார் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறோம் இருந்தாலும் நாம் நம்மை நம் குடும்பத்தை நம் சமூகத்தை நம்முடைய சமூக அக்கறையோடு காக்க கடமைப்பட்டவர்கள் என்பதனால் கனவின் புனித சூசையப்பரிடம் உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் நாம் உயிர்த்த ஆண்டவருடைய உன்னதமான வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் நம் பிள்ளைகளுடைய கல்வியை இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகளுடைய அந்த தேர்வுகளை எல்லாம் ஆசிர்வதித்து பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க விரைவில் கொரோனா நீங்கி நாம் சுகத்தோடு வாழ பிள்ளைகளின் கல்வி இளைஞர்களின் எதிர்காலம் எல்லாம் சிறக்க நம் பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் காதுகுத்துகள் இது போன்ற வைபவங்கள்லாம் நடந்து எல்லாருடைய வாழ்வாதாரம் சிறக்க மகிழ்ச்சி பொங்க ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ஆசிரை உங்களுக்கு வழங்கி இந்த மறையுறை முடிக்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அஞ்சாதீர்கள் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் ஹலே லுயா ஹலே லுயா ஆமேன்